ஹாய் ஹலோ அனு வணக்கம், இது மைக்கான் பயாலஜி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு ஹாய் ஹலோ அனு வணக்கம், திஸ் இஸ் மைக்கான் பயாலஜி. நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பூவர்சன். இன்னைக்கு நம்ம நம்மளோட எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் அபிலாஷ் ஜி. அவரு இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன டாபிக் பேச போறாரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அபிலாஷ் ஜி, இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி. டிஎஸ்பினா டிஎஸ்பினா இந்த பாட்டு பாடுவாரு அவரான்னு கேட்காதீங்க. இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா இது எதுல பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் போன எபிசோடில் வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸை பற்றி பார்த்தாச்சு. அப்படி பார்த்தா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸை பற்றியும் பார்க்கணும்ல. ஆமாம், அதனால் இன்றைக்கி நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் போன எபிசோடில் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வச்சே சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலுக்கு வர ஊற்றுற வரைக்கும் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் தயிர் ஆனதுக்கப்புறம் அது எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பிஃபோர் ஃபெர்மெண்டேஷன் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷன் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்படி அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் வந்து இனிஷியல் ப்ராசஸும், டவுன் ஸ்ட்ரீம் வந்து எண்டிங் ப்ராசஸ். அதாவது அப்ஸ்ட்ரீமோட கண்டினியூட்டி வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னு சொல்ல வரீங்க. அதேதான். ஓகே. இப்போ இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து காமனாக பார்த்தோம்னா ஃபெர்மெண்டேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி, நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலையும், சொல்லப்போனால் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டெக்னிக்காகவும் அந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் தான் யூஸ் ஆகுது. அப்போது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இது எந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? அதாவது இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாடி, அப்புறம் இந்த விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டெக்னிக்காக வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் தான் இருக்குது. ஓகே அபிலாஷ், அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எடுத்து, அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஓரியண்டா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ அதில் வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுது, இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் இதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க. இப்போ இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு அஞ்சு ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் அந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த அஞ்சு ஸ்டெப்பும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேஷன், ரிலீஸ் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ப்ராடக்ட்ஸ், கான்சன்ட்ரேஷன், பியூரிஃபிகேஷன், ஃபார்முலேஷன். இந்த அஞ்சு ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு இதுவே நடக்குது. அப்போ இந்த அஞ்சு ஸ்டெப் நடக்குது அப்படின்னா, இந்த அஞ்சு ஸ்டெப்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான செப்பரேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்றது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த தயிரே எடுத்துக்கிட்டோம்னா, தயிர்லேயே நிறைய டைப் இருக்குல்ல, இந்த ஆடை தயிர், கெட்டி தயிர், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நம்ம செப்பரேட் பண்றது தான் வந்து செப்பரேஷன் சொல்றாங்க. செகண்டாக இருக்க அந்த ரிலீஸ் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து, இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த ஆன்டிபாடி, இந்த விட்டமின்ஸ், என்சைம் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த இன்ட்ராசெல்லுலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு செல்லுக்குள்ளே தான் விட்டமின், என்சைம்ஸ் இதெல்லாமே இருக்கும். அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் ரிலீஸ் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த குரோமட்டோகிராஃபி அந்த மாதிரி ப்ராசஸ் தானே இது? நம்ம வந்து பர்டிகுலரா வந்து எதை தேவையோ அதை மட்டும் அதாவது ஐசோலேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தானே ஸ்டெப், இந்த மாதிரி அதுதான் இந்த ஸ்டெப். ஐசோலேஷன் பண்ணி தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் இந்த ஸ்டெப். ஓகே பிளஸ் அந்த கான்சன்ட்ரேஷன், மூணாவது ஸ்டெப் ஆன கான்சன்ட்ரேஷன் இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல நமக்கு எவ்வளவு வாட்டர் தேவை அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் வந்து கான்சன்ட்ரேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மில்க்ல வந்து மேக்சிமம் வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. இதே பன்னீர் அப்படின்னு பாக்குறப்போ அதுல வாட்டர் கண்டென்ட் சுத்தமா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளவு வாட்டர் தேவை அப்படின்னு பார்த்து இது பண்றது தான் கான்சன்ட்ரேஷன். ஓகே அப்ளாஸ், அடுத்த ஸ்டெப் என்னன்னு அப்படியே சொல்லுங்க. இப்போ நாலாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன். இது பியூரிஃபை பண்ணி நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ, இல்லை இப்போ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும், ஐ மீன் நிறைய விட்டமின்ஸை ஐசோலேட் பண்ணி வச்சுட்டோம், அதில் நமக்கு தேவையான விட்டமினை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விட்டமினை மட்டும் பிரித்து எடுத்து அதை தனியாக எடுக்கிறது தான் அந்த பியூரிஃபிகேஷன் ஸ்டெப்பில் பண்ணுறாங்க. ஓகே அப்ளாஸ்,
இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலேஷன். இந்த ஃபார்முலேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அட்லீஸ்ட் மில்க்கே இருக்குது அப்படின்னா இந்த எவ்வளோ டெம்பரேச்சரில் எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், இதுக்கு மேலே போனால் கெட்டு போயிடும், இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனால் கெட்டு போயிடும், இந்த டெம்பரேச்சரில் தான் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஃபார்முலேஷன் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். இதுதான் வந்து கடைசி ப்ராசஸ். ஓகே அப்ளாஸ், அப்போ டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் இந்த ஒரு அஞ்சு ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இது மூலயமா தான் வந்து இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் நடக்குது. அதுவும் இல்லாமல் ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சால் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா என்ன அப்படின்றத பற்றி அபிலாஸ் நம்ம கூட